சார், இப்போ நிறைய கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க சார், வழிபாடு பண்ணுறாங்க, பரிகாரம் பண்ணுறாங்க, ஆனால் கஷ்டம் தீரலன்னு சொல்கிறாங்க சார். அது என்ன காரணங்க சார்? சூப்பர் கேள்வி, நல்ல கேள்வி. அதாவது நிறைய கோயிலுக்கு போகிறோம் சார், நிறைய பரிகாரங்கள் பண்ணுறோம், நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம், ஆனால் எங்களுடைய கஷ்டம் தீராமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜாதகம்தான் காரணம், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் பேசிக்காக முதுகெலும்புன்னு சொல்லுவோம், ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லலாம் அந்த கிரகங்களை. அப்போது லக்னாதிபன் 5வது அதிபதி 9வது அதிபதி இவர்கள் கெட்டு போயிட்டாங்கன்னா, அவர்கள் நிறைய வழிபாடுகள் பண்ணால் கூட அவர்கள் புண்ணியத்தை சரியாக கிரெடிட்டு அவங்களுக்கு வரமாட்டேங்க சொல்லி நிறைய பேர் வந்து புலம்புறாங்க. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், லக்னாதிபன் சொல்லக்கூடிய அவர் தான் உங்களுடைய லக்னாதிபன் தான் உங்களுடைய சீஃப் மினிஸ்டர், அவர் பலமாக இருக்கணும். லக்னாதிபன் வந்து உங்கள் ஒரு ஜாதகத்தில் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும். 5வது அதிபன் சொல்லக்கூடிய புண்ணியம், உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம் சொல்லுவோம், பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம், அது பலமாக இருக்கணும். அதுக்கப்புறம் டெபாசிட், நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில் பெறப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் 9. 9வது அதிபன் பாக்கியாதிபன் சொல்லுவோம், பாக்கியத்தை அள்ளி கொடுக்குறான். அவன் சரியாக இல்லாத பட்சத்தில் ஒரு போராட்டத்தை நிச்சயமாக கொடுப்பான். அப்போ ஒரு ஜாதகத்தில் 1வது அதிபதி 5வது அதிபதி 9வது அதிபதி இந்த 3 பிளானட் அதிபதிகளும் ஒரு நல்ல பொசிஷன் இல்லை, வீக் ஆகிட்டாங்கன்னா அவர்கள் எடுக்கிற முயற்சியில் நல்ல பலாபலன் கிடைக்காது. ஸோ முதல்ல அவர்களை டியூன் பண்ணணும் உங்கள் ஜாதகத்தில். மற்ற எல்லா பரிகாரம் எது பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது. அப்போ அந்த அவங்க யாருன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி வேல்யூபுளான பரிகாரங்கள் கொடுக்கணும். இப்போ அந்த அதிபதிக்கு செய்கிறது ஒரு நார்மலான பலாபலனை கொடுக்கும், அதை தாண்டி ஜாதகத்தில் உள்ளே போய் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேறு ஒரு மெத்தடில் உள்ளே போய் நம்ம பார்க்கும்பொழுது அது ஏதாவது ஃபால்ட் இருக்குது, எரர் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூபுளாக உள்ளே போய் அதுக்கு டெப்த்தாக பரிகாரம், வழிபாடுகள், பரிகாரம்னா அப்புறம் 1000 2000 தாயத்து தகுடு மோதிரம்லாம் கிடையாது, வழிபாடுனா இறை வழிபாடு தான், அது பண்ணும்பொழுது நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அது பேசிக்கில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து முதல்ல அதை சரி பண்ணுங்க. அதை சரி பண்ணி உங்களுடைய பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அது சரி பண்ணால் தான் உங்களுடைய முதுகெலும்பு, நம்ம ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பிளானட் பர்ஃபெக்டாக நிமிர்ந்து நின்னா தான் நம்ம மொத்த உடம்பு இயங்கும். அந்த மாதிரி தான் இந்த 1, 5, 9 சரி இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு போராட்டம் நிச்சயமாக வரும். அதை சரி செய்கிற முயற்சியில் நீங்கள் நல்லா பார்த்து சரி பண்ணிக்கிறது ஒரு புத்திசாலித்தனம் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்ம ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட்.